ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மற்றும் அதை சார்ந்தங்கள் எல்லாம் இந்து மத சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. ஆகவே நமது வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் 99% இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் வருவதில்லை. இதை மாற்ற முடியாதான். யார் சொன்னது வரவில்லை? நீ வந்திருக்காங்களே நிறைய பேர். குறைவாகத்தான் உள்ளது. முக்கியமாக நாம் ஈசா மையம் உருவாக்குனது என்னத்துக்குன்னா, அங்கே வந்தால் நீ என்ன மதம், என்ன ஜாதி, என்ன குலம் அனு கேட்குற இதே கிடையாது. அங்கே இந்து மதமும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, கிறைஸ்த மதம் கிடையாது, மனித மதம் மட்டும்தான் அங்கே செயல்படும். ஒரே ஒரு கன்வர்ஷன் என்ன பண்ணிக்க முடியும்னா, மனிதனாக இருக்கிறவனு தெய்வமாக ஆகிறதுக்கு விருப்பம் இருந்தால் கன்வெர்ட் பண்ணலாம். வேறு எந்த கன்வர்ஷனுங்க கிடையாது. நீங்கள் எதுக்கு இது இந்து மதம்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் நம்ம நாட்டு கலாச்சாரம் எல்லாமே இந்து மதம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த நாட்டில் நடக்கிற கலாச்சாரம் எல்லாமே இந்து மதத்து கலாச்சாரத்துக்கு பிரிக்க முடியாது. என்னதுக்குன்னா, முதல்ல இந்துன்றது ஒரு மதமே இல்லை. ஒரு மதம்னா அதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லையே, ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி கோயிலுக்கு தானே போகிறாங்க. ஒருத்தர் ஆண், இப்போ பாருங்கள், இதுலேயே தியானலிங்க ஆள் இருக்கிறாங்க, பைரவி ஆள் இருக்கிறாங்களா இல்லையா? ஒருத்தர் யானை பூஜை பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் குரங்கு பூஜை பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் பாம்பு பூஜை பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் தியானம் பண்ணிக்கிறாங்க. இதனால் எந்த குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லாமல் எப்படி இது மதம்னு சொல்ல முடியும்? என்ன உருவாக்கணும்னா, இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நோக்கி நீ வளர்ந்துக்கும், அவ்வளோதான். உனக்கு மரம் பிடிக்குமா, மரமே கும்பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை. உனக்கு கல் பிடிக்குமா, பாறை பிடிக்குமா, பாறையே கும்பிடிக்கும், யாரும் ஒன்று தப்புன்னு நினைக்கல. இல்லை உனக்கு ஆகாயம் பிடிக்குமா, ஆகாயமே பார்த்து கும்பிடிக்கும், யாரும் ஒன்று வேண்டான்னு சொல்லலை. சொன்னாங்களா? உனக்கு தண்ணி பிடிக்குமா, ஐயோ அவர் ரொம்ப அவர் ஏதோ ஓ இப்படியும் ஒன்று வாய்ப்பு இருக்குதா நான் அவர் பார்க்குறேன். இப்போ எவ்வளோ பேர் ஆரே கும்பிடுக்கலையா, ஓடுற ஆடை ஆரே கும்பிடுக்குறாங்களா இல்லையா? எதுக்கண்ணா முக்கியமாக நீங்கள் எது கும்பிடுறீங்கன்ற முக்கியமானது இல்லை, உங்களுக்குள்ள ஒரு கும்பிடுற தன்மை வந்திருக்குது, அது முக்கியமானது. இதுக்கு நீங்கள் மதம்னு சொல்ல முடியாது. இது மதம்னு எப்போ ஆயிடுச்சுன்னா, வெளியிலேருந்து ரொம்ப போட்டி வந்துருச்சு, அதனால் இவர் மதமாக பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இன்னும் பண்ண முடியல. இவர்னால இந்து மதம் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறாங்க, எதுதோ அவர் சேர்த்து கொஞ்சம் கலக்கணும்னு பார்க்குறாங்க, சேர்த்தவும் முடியல கலக்கவும் முடியல. என்னத்துக்குன்னா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை. ஊரில் 4 கோயில் இருக்குது, 4 விதமான கோயில் இருக்குது, 4 விதமான சடங்கு நடக்குது, 4 விதமான நடக்குதா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒருத்தர் ஒரு கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? என்னத்துக்குன்னா, நாம் அந்த மாதிரி மதம்ன்றதை அப்படி உறுதிப்படுத்தலை. மனிதன் வளரணும், அவ்வளோதான். மனிதன் அவன் முக்தி நோக்கி வளரணும். இது மதம் சொல்ல முடியாது. இப்போது யோகான்றது நம்ம கலாச்சாரத்தில் இணைஞ்சு வந்துருச்சு, அது பலவிதமான ரூபங்களை எடுத்துருச்சு. டைம் போவோம். யோக கலாச்சாரத்துக்கு இந்து கலாச்சாரத்துக்கு நீங்கள் வித்தியாசம் பிரித்து பார்க்க முடியல ஓரளவுக்கு, ஆனால் வித்தியாசங்கள் இருக்குது. யோகத்தில் எந்த சடங்கு கிடையாது. கொஞ்சம் இந்து கலாச்சாரத்தில் கொஞ்சம் சடங்கு வந்துடுச்சு. ஆனால் இப்போது யோகத்துக்கு மூலமானவன் ஆதி யோகி, ஆதி குரு சிவா அனு அவருக்கு பேர் கொடுத்தோம். அவனே வச்சு இந்து கலாச்சாரத்தில் கடவுள்னு பண்ணாங்க. நம்ம குருவாக போய் அவர் கடவுள் அப்பனா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுறது? அவரை கும்பிடுறாங்க, நமக்கு என்ன பிரச்சனையா? எந்த யோகம் பண்ணாதவங்க கூட சிவானா கும்பிடிக்கிறாங்க, நாம் என்ன பண்ண முடியும்? அவனை ஆதி யோகியாக உட்காந்து இந்த ஒரு தொழில்நுட்பம் மனித நேயத்தை கொடுத்ததுனாலே நாம் அவனை கும்பிடுறோம், நன்றி உணர்வுனாலே கும்பிடுறோம் அவனை. இன்னொருத்தர் அது எல்லாமே தெரியல, சும்மா கும்பிடுறாங்க. என்ன அவருக்கு பிரச்சனை? என்ன பக்தியோட எது கும்பிடணும், என்ன பிரச்சனை?
ஒரு மரம் கூட கும்பிடிக்க முடியும், மாடு கூட கும்பிடிக்க முடியும், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எதுக்குன்னா அடிப்படையாக எந்த மதம் இருந்தாலும் சரி, எந்த மனிதன் எங்கே இருந்தாலும் சரி, கடவுள்னு சொல்கிறது நீங்கள் எதுக்கு படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அதுக்கு கடவுள்ன்னு சொல்கிறேன், கடவுள்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? படைத்தலுக்கு மூலமானது தானே? படைத்தலுக்கு மூலமானது ஒரு எழலி இருக்குதா, செயல்படுதா இல்லையா? எழலி இருக்குதா இல்லையா? அவர் ஒன்றும் பேச மாட்டாங்க. இருக்குதா? எழலி இருக்குதா? காயில் இருக்குதா? பூவில் இருக்குதா? மாடில் இருக்குதா? உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே அவர் உங்களுக்கு பிடிக்கலையே, அவருக்குள்ளே இருக்குதா? உங்கள் எதிரி அவருக்குள்ளே இருக்குதா? அதனாலே நாம் இந்த மாதிரி கலாச்சாரம் கொண்டு வந்தோம். நமக்கு முன்னாடி நம்ம எதிரி வந்தாலும் சரி, முதல்ல கும்பிடிக்கிறோம் அவன். என்னத்துக்குன்னா நமக்கு யார் கூட சண்டை? நமக்கு அவன் உடல் கூட சண்டை, அவன் மனத்து கூட சண்டை, அவன் எண்ணத்து கூட சண்டை, அவன் உணர்வு கூட சண்டை. ஆனால் படைத்தலுக்கு மூலமானது அவனுக்குள்ளே இருக்குது, அதை முதல் கும்பிடிக்கிறோம். இது ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டதை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆன்மீகத்துக்கு ஒத்து வர மாதிரி ஒரு கலாச்சாரம். நம்ம மனிதன் ஆன்மீக நிலையில் வளரணும்னா அவன் எது பார்த்தாலும் வணங்கிக்கிற மாதிரி ஒரு மனநிலை அவனுக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா இப்படி போவான், நான் தான் எல்லாமே நினச்சி. எல்லாத்துக்குள்ளே படைத்தலுக்கு மூலமானது இருக்குதுன்னு ஒரு உணர்வு வந்தால் வணங்கி போகிறான், இல்லைன்னா இப்படி போகிறான். அது நீங்கள் அதுக்கு ஒரு மதத்து பேர் கொடுக்கணுன்னா தேவையில்லாத வேலை அது. இன்னொன்று, இப்படியே யாரோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாங்க, உங்கள் மாதிரி மனநிலை அவருக்கு ரிசர்ச் பண்ணாங்க, பெரிய ரிசர்ச் பண்ணி பேப்பர் எழுதிட்டாங்க. என்னன்னா இந்த சிறை இருக்குதே, கோயம்புத்தூர் சிறை இருக்குது, அந்த மாதிரி நிறைய சிறை இருக்குது, இதிலெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் முக்கியமாக நம்ம இந்தியா தேசத்தில் இந்து மதத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப குற்றவாளி ஆனால் அவரும் முடிவெடுத்தாங்க. எல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னத்துக்குன்னா, ஒரு ஒரு சிறையில் பார்த்தாலும் 90% மக்கள் இந்து மதத்தில் தான் இருக்கிறாங்க, அதனால இந்து மதத்தில் இருக்கிறவங்க குற்றவாளின்னு சொன்னாங்க. நான் போடா முட்டாள் நீனு, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் ஜனத்துறையே 90% இந்து மதம் இருக்கிறதுனால சிறையிலையும் அவரே அதிகமாக இருக்கிறாங்க, ரோட்லேயும் அவர் தானே அதிகமாக இருக்கிறாங்க. இது என்ன மாதிரி முட்டாள் ரிசர்ச் இது? சிறையில் 90% இந்து மக்கள் இருக்கிறாங்களா, அதனால இந்து மக்கள் ரொம்ப குற்றவாளியான்னு அவன் முடிவெடுக்கிறான். ரோட்லேயே அவர்தே 90% இருக்கிறதுனால அவர் தான் குற்றவாளி, அவர் தான் நல்லவங்க, அவர் தான் போலீஸு, அவர் தான் எல்லாமே, அப்படி தானே? அப்படின்னா இன்னொரு நாட்டில் போய், இஸ்லாம் மதம் அதிகமாக இருக்கிற நாட்டில் போய் பார்த்து சிறையில் பார்த்துட்டு இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்க எல்லாமே குற்றவாளின்னு முடிவெடுத்துட்டீங்க, அப்படி தானே ஆயிடுச்சு? அதனால் அப்படி முடிவெடுக்க வேண்டாம். இது ஆன்மீகத்துக்கு ஒத்து வர மாதிரி ஒரு கலாச்சாரம். ஒரு மனிதனுக்குள்ளே ஆன்மீகம் பெருக்கணும்னு என்ன தேவை, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் மையத்தில் நாம் வச்சுருக்கிறோம். அது நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், அது வச்சு பிரிக்க வேண்டாம். சரி, இப்போது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், இப்படி கால் மடிக்க உட்காந்தா நீங்கள் இந்து, வேஷ்டி போட்டால் நீங்கள் இந்து, பைஜாமா போட்டு போகணும், நீங்கள் புடவை போட்டால் நீங்கள் இந்து. எதுக்கு இப்படி? நம்ம நாட்டு கலாச்சாரம் எல்லாமே மதத்து மூலமாக நீங்கள் பிரிக்க வேண்டாம். நம்ம நாட்டில் இப்படி தான் கலாச்சாரம், அப்படி தானே? இதுக்கெல்லாம் மதத்து பேர் என்னத்து கொடுக்க போகிறீங்க? நீங்கள் ஏதோ சிவா பிராண்ட் விஸ்கி குடிச்சிட்டிங்களோ என்னமோ. சிவா பிராண்ட் விஸ்கி இருக்கு தெரியுமா? தெரியுமா? சிவா பிராண்ட் விஸ்கி இருக்குதுன்னா அப்படின்னா விஸ்கி இந்து மதத்துக்கு சேர்ந்துதான் கேட்குறேன்.